ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, இன்ஸ்டன்ட் வத்தக்குழம்பு சாதம். சாதம் வத்தக்குழம்பு ரெண்டும் தனித்தனியாக வைக்காமல் ரெண்டையும் குக்கரில் ஒன்றாவே ரொம்ப சுலபமாக சேர்த்து செஞ்சிடலாம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு குக்கரில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். வத்தக்குழம்பெல்லாம் எப்போவுமே நல்லெண்ணெயில் செஞ்சால் தான் ரொம்ப நல்லா இருக்கும். எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே கடுகு சேர்த்துக்கலாம், கூடவே கொஞ்சமாக வெந்தயம், ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, ரெண்டு காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டிருக்கேன். கடுகு வெடித்து பருப்பு பொன்னிறமாக மாறினோடனே இப்போ இது கூட வத்தல் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி சுண்டைக்காய் வத்தல் சேர்த்துறேன், எது வேணால் சேர்த்துக்கலாம். லேசாக வறுத்து விடலாம். வத்தல் நல்ல ப்ரௌன் கலராக மாறினோடனே இப்போ ஒரு எலுமிச்சை மிளகு சைஸில் புளியை ஊற வச்சு கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கப் அளவு புளித்தண்ணியை சேர்த்துக்கலாம். இது கூட கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக மஞ்சள் தூள், இதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். வத்தலில் முதலே உப்பு இருக்குது, அதனால் பார்த்து சேர்த்துக்கணும். கொஞ்சமாக பெருங்காயத்தூள், இது கூட சாம்பார் பொடி ரெண்டு ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். ஒரு கப் அளவு புளித்தண்ணி சேர்த்திருக்கேன். இப்போ இது கூட நாலு கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். சாதம் நல்லா குழைவாக வெந்து வரணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். அதுக்காக நாலு கப் சேர்த்துக்கலாம். தண்ணி விட்டு நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இப்போ இது கூட ஒரு கப் அரிசி எடுத்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். நைட்டு டின்னருக்கு இந்த வத்தக்குழம்பு சாதம் அப்படியே சுட சுட மழைக்கு செஞ்சு சாப்பிட்டா அவ்வளோ எக்ஸலண்ட்டாக இருக்கும். நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். நல்லா நாலுலேருந்து அஞ்சு விசில் வர வரைக்கும் விட்டுருங்க. இப்போ குக்கர் நல்லா ஆறினதுக்கப்புறமா திறந்து பார்க்கலாம். இங்கே பாருங்க எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு சொல்லி, எவ்வளோ சுலபமாக வத்தக்குழம்பு சாதம் ரெடி ஆயிடுச்சு பாருங்க. பார்க்கவே எவ்வளோ டெம்ப்டிங்காக இருக்குது. காய்கறி இல்லாத சமயத்தில் ஏதோ ஒரு வத்தல் போட்டு இந்த சாதத்தை ரொம்ப சுலபமாக செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ சூடாக இருக்கும்போதே இது மேலே ஒரு ஸ்பூன் கரும்பு சர்க்கரை இல்லை வெல்லம் ஏதோ ஒன்று போட்டுட்டு ஒரே ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் மேலே ஊற்றி அப்படியே கலந்து விட்டுடணும். சாதம் சுட சுட இருக்கும்போதே போட்டுறோம், அதனால வெல்லம் போட்டாலும் அப்படி கரைஞ்சிரும். நல்லா சூடாக இந்த வத்தக்குழம்பு சாதம் போட்டு இது கூட சுட்ட அப்பளம் வச்சு சாப்பிட்டா அப்படியே அவ்வளோ எக்ஸலண்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. ஸோ நான் போடுற வீடியோ எதுவும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.